வணக்கம். வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4.4 இருக்கு 9 மற்றும் 10வது சம பார்ப்போம். 9வது சம என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலையை செய்கிறார். ஒரு வேலையை முடிக்க 45 நாள் ஆகும், ஆனால் அவர் 15 நாள் மட்டும்தான் வேலை செய்கிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 24 நாட்களில் முடிப்பார். எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து 80% வேலையை முடிக்க ஆகும் நேரம் அல்லது காலத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல ஏ ஆனவர் ஒரு வேலையை முடிக்க, ஏன்றவர் ஒரு வேலையை முடிக்க 45 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ வேலையை முடிப்பாருன்னு பார்ப்போம். ஒரு நாளில் முடிக்கும் வேலை, ஏன்றவர் ஒரு வேலையை செய்ய 45 நாள் ஆகுது. அப்போ ஒரு நாளில் அவர் செய்கிற வேலை 1/45 வேலை, அதாவது 1/45. அடுத்தது அவர் 15 நாள் மட்டும்தான் வேலை பார்க்குறாரு, ஏன்றவர் ஒரு நாளில் 1/45 வேலை பார்க்குறாரு, ஆனால் அவர் 15 நாள் தான் பார்க்குறாரு. அப்போ எவ்வளோ வேலை பார்த்துருப்பாருன்னு பார்ப்போம். 1/15 3/15 45, அப்போ 1/3 வேலை பார்த்துருப்பார் ஒரு நாளில். அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீதமுள்ள வேலையை பி செய்கிறார். அதாவது பீன்றவர் 24 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறார். அப்போ ஒரு நாளில் பி முடிக்கிற வேலை 1/24. மீதமுள்ள வேலையை தான் பி பார்க்குறாரு. ஏ பார்த்தது போக மீதி இருக்கிற வேலையை பி பார்க்குறாரு. அப்போ 3/1 ஏ பார்த்துட்டாரு. 3/3 எத்தனை பங்கை பி பார்க்கணும்? 3/1 ஏ பார்த்துட்டாரு. அப்போ 3/2 பி பார்க்கணும். அப்போ 2/3 மீதமுள்ள வேலையை பி பார்க்குறார். இப்போ பி ஒரு நாளில் முடிக்கும் வேலை 1/24, மீதமுள்ள வேலை எவ்வளோ? 2/3. இப்போ 2 24 அடித்தோன்னா 12 கிடைக்கும். 12 3 பெருக்கும்போது நமக்கு 1/36 கிடைக்கும். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையை பார்ப்போம் எவ்வளோன்னு. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒரு நாளில் முடிக்கிற வேலை 1/45, பி ஒரு நாளில் முடிக்கிற வேலை 1/36. இப்போ இதை நம்ம மீச்சிமா முறைப்படி கண்டுபிடிப்போம். ஏன்னா கீழே 45 இங்கே 36 இருக்குது. அப்போ 45 36 நம்ம மீச்சிமா கண்டுபிடிப்போம். 45 36 மீச்சிமா எடுத்தோம்னா நமக்கு 180 கிடைக்கும். அப்போ 180 கீழே 180 எழுதிக்கணும். இந்த இடத்துல 45 இருக்குது. அப்போ மேலே என்ன வரும்? இப்போ இங்கே வந்து பார்ப்போம், 3 3 9 9 5 45. இப்போ 45 அப்போ மீதி என்னென்ன இருக்குது? இங்கே பெருக்காமல் இருக்கிறது 2 2, அப்போ 4. அப்போ 4 45 பெருக்கும்போது நமக்கு 180 கிடைக்கும். அதே 4 மேலேயும் 1 பெருக்கும்போது நமக்கு 4 கிடைக்கும். ப்ளஸ் திருப்பி இந்த மீச்சிமா இடத்துக்கு வருவோம். 36 வரணும்னா 3 3 9 9 2 9 இன்ட்டு 2 18 18 2 36. அப்போ மீதி பெருக்கப்படாமல் இருக்குது இந்த 5. அப்போ 5 36 பெருக்கும்போது நமக்கு 180 கிடைக்கும். அப்போ அதே 5 மேலேயும் அதே 5 மேலே 1 பெருக்கும்போது நமக்கு 5 கிடைக்கும். அப்போ 9/180, 9/9 19 0 0. அப்போ இதற்கான விடை 1/20. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் 1/20 வேலையை முடிப்பாங்க. அப்போ ஏயும் பியும் அந்த வேலையை முடிக்க 20 நாட்கள் ஆகும். அதாவது 1/20 தலைவீழி சேர்ந்து வேலையை முடிக்க 1 முடிக்கிற வேலை 1/20, 1/20 தலைகீழி 20. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலையை முடிக்க 20 நாட்கள் ஆகும். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஏயும் பியும் சேர்ந்து 80% வேலையை முடிக்கிறாங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் கேட்குறாங்க. அப்போ ஏயும் பியும் இணைந்து 80% வேலையை முடிக்க ஆகும் காலம், ஏயும் பியும் சேர்ந்து 20 வேலையை முடிக்கிறாங்க, ஏயும் பியும் சேர்ந்து 20 வேலையை முடிக்கிறாங்க, 80% வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் கேட்குறாங்க. அப்போ 80%னா 80/100, 0 0 அடிச்சிடலாம், இந்த 0 0 அடிச்சிடலாம், 8 2 16.
அப்போ 16 நாட்கள் ஆகும். இப்போ இதற்கான விடை 16 நாட்கள். 10வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அதாவது ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். அப்போ பி ஆனவர் 24 நாட்களில் வேலையை முடிக்கிறார். இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் என காண்க. அப்போ ஏ எவ்வளோ முடிப்பாருன்னு கொடுக்கல. அப்போ நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஏயோட 3 பெருக்கிக்கிட்டு இருக்கு, இந்த சைடு போகும்போது வகுக்கும் 8. அப்போ பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார்னா ஏ ஆனவர் 8 நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். இப்போ நம்ம 1 நாளைக்கு கணக்கு பண்ணுவோம். ஒரு நாளில் முடிக்கும் வேலை. ஏ என்பவர் எவ்வளோ வேலை முடிப்பார்? ஏ என்பவர் 8 நாளில் வேலையை முடிப்பார்னா 1 நாளில் 1/8 வேலையை முடிப்பார். பி என்பவர் 24 நாளில் முடிப்பார்னா 1 நாளில் அவர் 1/24 வேலையை முடிப்பார். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இருவரும் இணைந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல இருவரும் இணைந்து 1 நாளில் எவ்வளோ வேலை முடிப்பாங்கன்னு பார்ப்போம். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 1 நாளில் எவ்வளோ வேலை முடிப்பாங்கன்னு பார்ப்போம். 1/8 + 1/24. இப்போ 8க்கும் 24க்கும் மீச்சியமாக 24 தெரியும். 1 8 2 3 8 24. அப்போ அந்த 3 மேலேயும் பெருக்கணும். 3 × 1 = 3 ப்ளஸ், இந்த ப்ளஸ் எழுதியாச்சு. அடுத்து 24 வகுக்கும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். அந்த 1 மேலே 1 பெருக்கும்போது 1 கிடைக்கும். 4/24 போது 1/6 கிடைக்கும். 1 4 6 4 24. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து 1 1/6 வேலையை முடிப்பாங்க. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களில், அதாவது 1/6 தலைகீழி என்ன? 6. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களில் வேலையை முடிப்பார். இப்போ இதற்கான விடை 6 நாட்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.